நல்லவனாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கேப்டன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவராக இருந்தார். அதனால தான் அவர் காசு பணமாக வேணும்னால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ கோடான மக்கள் அவருக்காக தொடர்ந்து நிற்கிறாங்க. அவர் வந்து சின்ன வயசுல நல்லா தெரியும், ஒரு நாலஞ்சு படம் அவரோட நடிச்சிருக்கேன். அவர் வந்து ரியல் லைஃப்பில் நிஜ ஹீரோ. அவருக்கு நடிக்க தெரியாது, அரசியல்லையோ இல்லை நிஜ வாழ்க்கையிலையோ அவரோட ஆசை நிறைவேறாமல் அவர் போயிட்டாருன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கு. இவ்வளோ நல்லவருக்கு இவ்வளோ சீக்கிரம் இது நடந்திருக்கவே கூடாது. ஏழைகளோட சாமி சரிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவரோட அவரை இனிமேல் நம்ம பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் நம்ம பார்க்கலாம், நம்ம ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறவருக்கு ஹெல்ப் பண்ணி எதையும் எதிர்பார்க்காம இருந்தால் அவங்க கேப்டன் தெரிவார். நம்ம எல்லாருமே பசியோடு இருக்க ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு அவங்ககிட்ட அந்த நன்றியை எதிர்பார்க்காம இருந்தால் அவங்க கேப்டன் தெரிவாருன்னு எனக்கு தோணுது. அதனால் கேப்டனோட புகழ் வந்து என்றைக்குமே கலைத்துறை இருக்க வரைக்கும் வாழும்ன்றது தான் உண்மை. கேப்டன் வாழ்வார், அவர் புகழ் என்றைக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும். நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே அவரோட குடும்பத்துக்காகவும் அவங்களோட நண்பர்கள் முக்கியமாக ராதாரவி அண்ணா, வாவே சந்திரசேகர் அண்ணா, தியாகு அண்ணா, அந்த மாதிரி அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் அவரோட ஃபேன்ஸும் அவரோட தொண்டர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் அவர் சக்தியை தரணும்னு வேண்டியது தான். நன்றி. ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து நடிச்சிருக்கோம். நான் சின்ன வயசுலேருந்து நடிச்சிருக்கேன். அண்ணனோட ஒரு அஞ்சாறு படம் நான் நடிச்சிருக்கேன். என் வீடு பண்டாரப்பேட்டை. என் வீட்டில் வந்து யாரும் காரில் என்னை ட்ராப் பண்ண மாட்டாங்க, அதனால் நடிகர் சங்கத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் நான் குழுவில் இருக்கும்போது அண்ணன் வந்து என்னை கூப்பிட்டு, எங்கடா உன் வீடு, நான் வண்ணாரப்பட்டில் இருக்கேண்ணே அப்படின்னா, டேய் அந்த ரூம் தாங்கடா, இனிமேல் வந்தால் வேறு ரூமில் தாண்டா இருக்கணும்னு ஏசியை போட சொன்னேன். ஒரே மனுஷன் கேப்டன் மட்டும்தான், கேப்டன் மட்டும்தான். அந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு விதியா? இது வயசே கிடையாது, இது வயசே கிடையாது. அவர் நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருந்திருக்கணும், நல்லா இருந்திருக்கும். எவ்வளோ பேருக்கு ஒரு சின்ன நடிகர்லேருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து ஸ்டண்ட்லேருந்து எல்லாருக்குமே அவர் வந்து அவ்வளோ மரியாதை கொடுத்து அவ்வளோ எல்லா நல்ல விஷயங்களும் செஞ்சுருந்தார். கடைசியாக நாங்கள் போய் அவரை சந்திச்சது போக கூட அவரால் பேச முடியல. இருந்தாலும் அவர் எங்ககிட்ட கேட்குறாரு, நாடக நடிகர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தராங்க, சம்பளம் தராங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ஒழுங்காக பென்ஷன் போகுதான்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு நடிகர் அந்த நடிகர் சங்கத்தை மட்டும் இல்லைங்க, அந்த நடிகர்களும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறாங்க நினைச்சவர். அந்த நல்ல மனுஷன் தர்மம் தலைப்பாங்களே அப்படின்னு எல்லாருக்கும் சமமான சாப்பாடு. இவர் என்ன சாப்பிட்றாரோ அதே தான் எல்லாரும் சாப்பிட்டோம். உண்மையாலுமே அவர் வந்து அவர் ஏன் கடவுள் கூப்பிட்டு போயிட்டாரு? இப்பெல்லாம் சினிமாவில் இருக்க நடிகர்களோட ஒவ்வொரு வாழ்க்கையும் டப்பு டப்புன்னு முடியுது. கடவுளாக கொஞ்சம் கேப் கொடுங்க, கேப் கொடுங்க, கேப் கொடுங்க. தயவு செய்து